வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் மீனாவும் வந்திருக்கோம். மீனா வீடியோ எடுக்கிறா, நான் முன்னாடி நின்று பேசுறேன். இது வீடு என்னடா புதுசா இருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்க மாமா மக வீடு. மாமா மகளா? மாமா மக. பழங்காலத்து வீடு, எங்களுக்கு 120 வருஷம் 130 வருஷம் இருக்கு. ஆனா புதுசா செக்கிட்டு பூசிருக்காங்க. அந்த வீடா எப்படி அந்த ஓடி வீடா அந்தமா எவ்வளவு இதா வச்சிருக்குன்னு பாருங்க. நாங்க காட்டுறோம், வீட்டுக்குள்ள வாங்க போங்க. இது சாமி ரூம் பாருங்க, சின்னோண்டு வீடுதான், ரொம்ப குட்டிதான். இங்க ஹால் அளவுதான் வீடே இருக்கும். பாருங்க, சாமி போட்டோ வச்சிருக்காங்க, விளக்கு வச்சிருக்காங்க, ரெண்டு விளக்கு வச்சிருக்காங்க, அப்ப சாமி சிலை வச்சிருக்காங்க. இவ்வளோண்டு வீட்டுல அவங்க எவ்வளவு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் கூட அதெல்லாம் கீழே வச்சிருக்காங்க. கோயில் போறதுக்கு கூட வச்சிருக்காப்ல, திரியில இருந்து எல்லாமே வச்சிருக்காப்ல. இன்னும் 5 மணி ஆகல, அதனால இன்னும் காலையில விளக்கு ஏத்திட்டாங்க. இன்னும் விளக்கு ஏத்துறது வெளியே தொலைச்சிக்கிட்டு இருக்காரு நாத்துனா. அப்புறம் இங்க பீரோல் இருக்கு. பீரோலுக்குள்ள பீரோல் மேல வேஸ்டான ஜாமான் போட்டு வச்சிருக்காப்ல. அம்மா கொடுத்த காத்தாடி மேல வச்சிருக்காப்ல. ஒரு கூட இருக்கு. வாங்க அப்படியே கிச்சனை காட்டலாம். இங்க வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ் மேல கொஞ்சம் திங்ஸ், அப்புறம் வந்து மிக்சிய ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்காங்க. ஆமா, வீடு அவ்வளவுதான் இருக்கு. அவங்க தெரிஞ்சது வச்சிருக்காரு. தக்காளி அலசி கூடக்குள்ள போட்டு வச்சிருக்காரு. பாருங்க, எங்க ஃப்ரிட்ஜ் வீடு சூப்பராதான் இருக்கும். எங்க வீடு ரொம்ப நீட்டா இருக்கும். எங்க வீடுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீடு எப்படி நீட்டா இருக்கு, எங்க வீட பாத்திரம் சிரிச்சிருவாங்க. எல்லா பாத்திரமும் மேல வச்சு இப்படிதான் வந்து வைப்பாங்க இந்த சைடு எல்லாரும். எல்லா பாத்திரமும் மேல கவுத்து வச்சிருக்காங்க. ஸ்டாண்ட் போட்டு இங்கதான் பாத்திரம் விளக்கணும். தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப குட்டி வீடுதான். அடுப்பு பாருங்க, இவ்வளவுதான் கேப் இருக்கு. இது நல்லாதான் இருக்கு. என்னத்தை சோறு எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. இங்க ஒரு நேரம் சமைக்கிறது, ரெண்டு நேரம் வச்சுக்கிறோம். மதியம் சமைச்சது அவர் ரெண்டு நேரம் வச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த செல்ஃப் ஃபுல்லா வந்து நியூஸ் பேப்பர் போட்டு. ஆமா, பழைய வீடுனால செல்ஃப் வைக்க முடியல. இந்த ரெண்டு செல்ஃப் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து அவங்க அம்மா சீதனம். இது வந்து இது வந்து ரேஷன்ல 5 கிலோ கொண்டக்கல்ல போட்டாங்கல்ல, அது இது வீட்டுல இருந்த தோர்பப்பு. அவங்க காட்டுல வந்தது. இது வந்து கம்பு வச்சிருக்காங்க. இது நாட்டு கம்புன்னு சொல்லுவாங்க, அது வச்சிருக்காரு. பாருங்க, எங்க வீடு சொன்னாலே பாருங்க, அங்க வர ரெண்டு வடைச்சிட்டு இருக்கு. வடைச்சிட்டியாதான் இருப்பாங்க வீடுகளே. இப்படி மனத்தை வாங்குறே, தேவ மனத்தை. எனக்கு அந்தம்மா மனத்தை வாங்குறே. அம்மா வீடு வடைச்சிட்டு தான் இருக்கு. தண்ணி பைப் எல்லாம் இல்ல. தண்ணி குடம் 5 குடம் வச்சிருக்காங்க. ரம்மு தண்ணி எடுத்து ஊத்திக்கிடுவாங்க. ரொம்ப சின்ன வீடுதான். இவ்வளவுதான் வீடு, அதுக்குள்ள இவ்வளவு இதா வச்சிருக்காரு. அதான் பாராட்டா விஷயம். காத்தாடி தட்டி எடுத்தேன். பாராட்டா விஷயம். மொத்தமே 2 ரூம் தான் இருக்கும். இங்க வந்து கிச்சனு இந்த சைடு, இந்த சைடு வந்து பூஜை ரூமுக்கு தனியா ஒதுக்கி இருக்காங்க. இந்த சைடு இதுலயும் அவங்க ஏலம் பாக்குறாங்க. பாருங்க, இதுலயும் அடுப்பு போட்டு வச்சிருக்காங்க. விறகு அடுப்பு இதுலயும் எடுத்துட்டு இருக்கட்டும். அதுக்கு வேலை பாக்குறவங்க வீடு எப்படி இருக்கும் என்னத்தை நீங்க.
எடுத்தா நமக்கு வைக்க தெரியாது பூந்தி கரண்டியா அப்புறம் இங்க பாருங்க மேல எங்கயும் பலக போட்டிருக்காங்க அதுல வந்து தேவையில்லாத வேஸ்ட் அவங்களுக்கு ரெண்டு பேரங்க இருக்காங்க அவங்க வந்தாலும் இங்க என்ன ஸ்டே பண்ணணும் அதுக்காக அவங்க விளையாடுற திங்ஸ் அது இதுன்னு மேல போட்டு வச்சிருக்காங்க பானை அண்டா எல்லாம் இருக்கு தூசி விழுந்துருன்ட்டு அடுப்பு எதிரனால அவங்க மூடி வச்சிருக்காங்க கவர் பண்ணி வச்சிருக்காரு வீடு வந்தா டக்குன வீட பாப்பாங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் டிவி ஆமா வயசாகுது வயசு இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஏன் வயசு அவங்க சம்சா போடுறத நாங்க காட்டுறோம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா இந்த இவ்ளோ இடம் தான் அவங்க அதுக்குள்ளேயே சம்சா போட்டு ஒரு ரூபாய்க்கு இதோட நாங்க முடிச்சுக்கிறோம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்ல இல்லன்னு கவலைப்படாதீங்க யாரும் எது இருந்தாலும் அதை வச்சு பொழுது பொழுது சந்தோஷமா போய்க்கலாம் எங்க வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏன்னா இவங்க வீட்டுக்கு உள்ள வந்தாலேயும் குனிஞ்சுதான் வரணும் அதை வச்சு அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு குனிஞ்சு போ எனக்கு கரெக்டா தான் இருக்கும் அதெல்லாம் இல்லத்தே ஏன் இப்படி நினைக்கிறீங்க அதெல்லாம் எப்படி வீடியோ நல்ல வீடியோல பாக்கலாம் பாய் 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 போயிட்டு வாங்க.